हेलो गाइस, वेलकम टू माय चैनल पोकेमोन गो बैटल स्क्रीन की कमेंट्री। இந்த சீசன்ல இப்ப நான் கோ பேட்டில் லீக் பண்றது வந்து மாஸ்டர் லீக் கிளாசிக் மாஸ்டர் லீக் பிரீமியர் கப். நான் பிரீமியர் கப்ல பேட்டில் பண்றேன். இப்போ நான் ஆல்ரெடி மூணு பேட்டில் பண்ணியிருந்தேன், அதோட ஃபாலோ அப் மாதிரி தான். இன்னைக்கு ஏன்னா நம்ம அஞ்சு பேட்டில் பார்ப்போம், அது மீதி உள்ள மூணு பேட்டில் நான் முடிச்சுட்டு நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபைவ் பேட்டில்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து கெங்கார் மெச்சாம் கார்டிய வயர் யூஸ் பண்ணுறேன். கார்டிய வயர் எதுக்குன்னா, இந்த சீசனில் டியால்கா பால்கியா ரெய்டில் வந்ததுனால நிறைய பேர் அந்த ரெய்டெலாம் ஜெயிச்சு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ஈபி கம்யூனிட்டி டேயில் நிறைய பேருக்கு சில்வியான் இருக்குது, ஸோ அதெல்லாம் கவுண்டர் பண்ணுற மாதிரி தான் கெங்கார். அதுக்கப்புறமா டிராகன் டைப்ஸான டியால்கா பால்கியாவுக்கு கார்டிய வயர். ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே கெங்கார் லீடு. எனக்கு கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூவாக இருந்ததுனால அவன் ஃபஸ்ட்டு ஷேடோ கிளாப் பண்ணிட்டான், அதனால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஷேடோ கிளாப் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ரா வருது, அந்த கெங்கார் ஜெயிச்சிருது. ஸோ நான் மெச்சாம் எடுத்துலேருந்து கவுண்டர் பண்ணி எனர்ஜி ஃபார்ம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அதை ஸ்விட்ச் பண்ணிட்டான் ஆப்போனண்ட். இப்போ ஆம்ஃப்ராஸ்க்கு ராக் ஸ்லைட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆக்சுவலி கிராஸ் டாப் அதை ரெசிஸ்ட் பண்ணாது, ஸோ ஓரளவு டேமேஜ் பண்ணோம். அப்புறமா அதுக்கு கம்மியான எனர்ஜி தேவை, அதனால் அது அவனோட ஷீல்டுகளையும் எடுத்துடலாம். ஸோ இப்போ ஆம்ஃப்ராஸ் தண்டர் பஞ்ச் யூஸ் பண்ணுது, நம்ம ஷீல்ட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்போனண்ட் ஷீல்டு இல்லை, அதனால் நான் டைரெக்டாக ராக் ஸ்லைடுக்கு போகிறேன். நம்மளும் ரெண்டு ஷீல்டு யூஸ் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு போக்கிமான் அட்வான்டேஜில் தான் இருக்கும். இப்போ மச்சாம் இப்போ ஆம்ஃப்ராஸை டிஃபீட் பண்ணிவிடும் ராக் ஸ்லைட் பண்ணும்போது. கொஞ்சம் ஹெல்த் இருக்குது, ஒரு கவுண்டர்லேயே அது கில் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் அவனா அவனோட மச்சாம் எடுத்துகிட்டு வரான். கார்டி வயரை ஸ்விட்ச் பண்ணிடலாம். கார்டி வயர் வந்து சைக்கிக் அண்ட் ஃபேரிட்டி போக்கிமான். ஸோ மெச்சாம்போட கவுண்டர் வந்து ஃபைட்டிங் டைப் மூவ், ஸோ அது அவ்வளோவா டேமேஜ் பண்ணாது. மெச்சாம்புக்கு கிராஸ் டாப் டைனமிக் பஞ்ச் க்ளோஸ் காம்பேட் தான் ரொம்ப ஆப்வியஸான அட்டாக். ஸோ அதை அவன் யூஸ் பண்ணனா நமக்கு அவ்வளோவா டேமேஜ் பண்ணாது டைனமிக் பஞ்ச். ஆமாம், கம்மி டேமேஜ் தான் பண்ணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அவனோட பழைய கெங்கார், அது ஆக்சுவலாக ஷேடோ பால் பண்ணிச்சுன்னா நம்ம கேவ் பண்ணிவிடுவோம். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம மச்சாம் ஒரு சின்ன ஒரு கவுண்டர்லேயே அதை கில் பண்ணிட முடியும். அவ்வளோதான், ஃபஸ்ட் பேட்டில் வின். அதே டீம் தான் நெக்ஸ்ட் பேட்டில். கெங்கார் வெர்சஸ் ரோஸ் ரெட் டீசெண்டான லீட் தான். ரோஸ் ரெட் பாய்சன் டைப் போக்கிமான், ஸோ அதுவால் கெங்காருக்கு அவ்வளோ டேமேஜ் பண்ண முடியாது. கிராஸ்மே பாய்சன் ரெசிஸ்ட் பண்ணும், ஸோ கெங்காருக்கு எல்லா அட்டாக்ஸுமே கம்மியாக தான் பண்ணும். ஆனால் ஆக்சுவலாக அந்த ரோசலியா கம்யூனிட்டியை வரும்போது ரோசரி எடுக்க வெதர் பால் வந்துச்சு, அதுதான் ஓரளவு நல்லா டேமேஜ் பண்ணோம். ஸோ அதுதான் ஒன்று வச்சுருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ ஆக்சுவலாக கெங்காரோட மெயின் பர்பஸே ஆப்போனன்ஸோட ஷீல்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது தான். அது முதலே ஃபெயிண்ட் ஆனாலுமே நோ ப்ராப்ளம். ஆக்சுவலாக ரோசரி எடுக்க புல்லட் சீட் பண்ணுறதுனால அதுக்கு வேறு ரொம்ப ஃபாஸ்ட் அட்டாக் வரும். நம்ம அவன் ஆல்ரெடி ஷீல்டு அட்வான்டேஜில் இருக்கான், ஸோ நானுமே ஷீல்டு போட்டு எனக்கு ஷேடோ பஞ்ச் பண்ணி அவனோட ஷீல்டு எடுத்துருவேன். புல்லட் சீட் அவ்வளோவா டேமேஜ் பண்ணாது, ஸோ அதனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் மெச்சாம் பச்சு கவுண்டர் பண்ணி அதுக்கு எனர்ஜி சேர்த்துக்கலாம், ஸோ அதனால் கெங்கார் ஃபெயிண்ட் ஆக விட்டுட்டேன் ஷீல்டு போடாமல். நம்ம இப்போ ஷீல்டு அட்வான்டேஜில் இருக்கோம், ஏன்னா நம்மகிட்ட ஒரு ஷீல்டு இருக்குது, அவங்ககிட்ட ஷீல்டு இல்லை. அவன் இப்போ மெச்சாம்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெச்சாம்க்குமே நல்லா ஷீல்ட்ஸ்லாம் எடுக்கும், டபுள் அட்டாக் போட்டிருக்கிறதுனால அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கவுண்டர் பண்ணியே பண்ணிடலாம், ஃபார்ம் டவுன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு அட்டாக் வந்துடும் ரொம்ப கம்மி, ஒன் ஹெச்பியில் இருக்கும்போது. வெதர் பால் நமக்கு அவ்வளோ டேமேஜ் பண்ணாது, ஆனால் நான் நிறைய ஹெல்த் எடுத்துரும். ஆனாலும் இப்போ அதனால அது பரவாயில்ல, நம்மக்கிட்ட ரெண்டு அட்டாக்கு இது இருக்குது, எனர்ஜி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பக்கிமான் எடுத்துகிட்டு இருந்தாலும் அதுக்கு நம்ம கவுண்டர் பண்ணுறது நம்மக்கிட்ட அட்டாக் இருக்குது. ஜோல்டியன் அது வந்து எலக்ட்ரிக் டைப் போக்கிமான், ராக்ஸ்லேயே நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மூவ், அதனால தான் அது யூஸ் பண்ணுறேன்.
அது நிறைய டேமேஜ் பண்ணுவோம். அவங்ககிட்ட ஷீல்டு இல்லை, ஸோ அதனால் இப்போ இன்னொரு கிராஸ் ஸ்டாப்பில் அதை எடுத்து ஃபெயின் பண்ண வச்சிட முடியும், அதை டிஃபீட் பண்ணிடலாம். மெச்சாப் ஏன் ப்யூரிஃபை பண்ண மாதிரி இருக்குன்னா, நான் மெச்சாப் வந்து ஒரு வாட்டி டீம் ராக்கெட் ஜெயிக்கும் போது எனக்கு கிடச்சது நல்லா ஹை சிபியாக இருந்தது. அது வந்து எக்ஸாக்டாக அல்ட்ராலிக் யூஸ் ஆகும், ஸோ அதனால் அதை எவால்வ் பண்ணேன். இப்போ இது நமக்கு ஒரு நல்லது தான். மெச்சாப் ஃபைட்டிங்கு கார்டி வயர் டபுள் ரெசிஸ்ட் பண்ணோம், ஸோ ஈஸியாக நம்ம அந்த ஃபைட் ஜெயிச்சலாம். அது ராக் ஸ்லைடாகவே இருந்தாலுமே வேணா பத்தாது, பாதி டேமேஜ் கிட்ட பண்ணிடும், ஜெயிச்சலாம் நம்ம. ரெண்டு பேர்ல ஓகே. நான் ஆக்சுவலாக கொஞ்ச நாள் இந்த ஈபி கம்யூனிட்டி டே இந்த ஸ்பாட்லைட் ஆர்ஸ்லாம் கிரைண்ட் பண்ணுறதுனால நான் அவ்வளோவா பேட்டில் பண்ணல, ஸோ அதனால கொஞ்சம் கம்மியான ரேங்க்ல தான் இருக்கேன். அப்புறமா அந்த அல்ட்ரா லாக்ல யாரெல்லாம் பால்கி அடியால் தான் வாங்குனீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இது மாதிரி பேட்டில் பண்ணும்போது பார்ட்டி செட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த பேட்டில் டேப்புக்குள்ளே வந்தோடனே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட்டின்னு ஒன்று இருக்கும், அது நீங்கள் இப்போ அல்ட்ராலிக்கில் செட் பண்ணிங்கன்னா ப்ரீமியர் கிளப்பில் யூஸ் பண்ணலாம். நான் ஒவ்வொரு வாட்டியும் பிக் பண்ணிகிட்ருக்கேன். நான் நாளைக்கு என்னோடய போக்கிமான்ஸ்லாம் காமிச்சு ஒரு வீடியோ போடுறேன். கிளெஃபேபிளோட சாம்ஸ் வந்து நமக்கு நாட் வெரி எஃபெக்டிவ் டேமேஜ் தான் பண்ணோம். ஆனால் கெங்காரோட டிஃபென்ஸ் ஸ்டாட் கொஞ்சம் கம்மி தான், அதனால ஓரளவு டேமேஜ் பண்ணுது. கெங்காரோட பாய்சன் டைப்பிங் வந்து கிளெஃபேபிளோட ஃபேரி டைப் மூவ்ஸை ரெசிஸ்ட் பண்ணும். ஷேடோ பஞ்சுமே அதுக்கு நியூட்ரல் டேமேஜ் பண்ணும். அப்புறமா நம்ம ரெண்டு ஷீல்டே எடுத்துடலாம். நம்ம ஷீல்ட் பண்ண வேணாம்னு நினச்சாலுமே நமக்கு அட்வான்டேஜ் தான், அது ஆல்மோஸ்ட் கெங்காரோட ஹெல்த்துக்கு வந்துடும். ஆனால் இப்போ அவன் ஷீல்ட் போட்டுடுறான். இப்போ அது நிறைய சார் பண்ணி நமக்கு ரெண்டு அட்டாக் வர வரைக்கும் அது எனர்ஜி ஸ்டோர் பண்ணதுனால இப்போ அதுக்கு மூன் பிளாஸ்ட் ரெடி ஆகிருக்கும். அது அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுது, இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட் மூவ் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு அது என்ன சார்ஜ் மூவ் பண்ணுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளால் ஷீல்ட் போட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரொம்ப நேரம் பண்ணதுனால அது மூன் பிளாஸ்ட் நினச்சி தான் ஷீல்ட் போட்டேன், கரெக்டாக தான் இருந்தது. அப்புறமா எக்ஸலண்ட் ஷேடோ பஞ்ச் ஆல்மோஸ்ட் டேக் அவுட் பண்ணிடும். இப்போ ரெண்டு ஷீல்டிங் எடுத்தாச்சு. டொகிகிஸ் டொகிகிஸ் ஆக்சுவலாக நல்ல சிபியில் எடுத்துகிட்டு வந்தால் கார்டி வயர் அதெல்லாம் டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு அவங்களோட டொகிகிஸோட சிபி 1800 தான், ஸோ கார்டி வயர் ஜெயிச்சிடும். அதுக்கு அவங்ககிட்ட ஷீல்டும் இல்லை, ஸோ அடுத்த வர போக்கிமானுக்கு ஒரு ஷேடோ பால் பண்ணி நிறைய டேமேஜ் பண்ணிடலாம். ஓ இட்ஸ் எ கெங்கார். இப்போ அதனால் நம்மளால் ஒன் ஷாட்டே பண்ணுறதுக்கு நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்குது ஷேடோ பாலால். வெல் டன். அடுத்த பேட்டில் அதே பார்ட்டி தான். வேற ஏதாவது ரெய்ட் வீடியோஸ் போனால் கூட ஷார்ட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி என் வீடியோவை போடுறேன். எக்ஸ்கே எஃப்கே டிகே எஸ்கேஎஸ் என்ன பேரிடாது. சிசர் ஓகேவான லீட், ஆனால் அது ஆக்சுவலி புல்லட் பஞ்ச் பண்ணுறது அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதே இது ஃபுரி கட்டுறா இருந்துச்சுன்னா கெங்கார் சுத்தமாக டேமேஜ் பண்ணுது. ஷேடோ பஞ்ச் ஷீல்ட் போட்டுறான். நிஜமாவே ஒத்துக்கணுங்க, கெங்கார் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இந்த இப்போ வர அந்த அல்ட்ராலாக் பார்ட் டூ அப்போ நிறைய கேஸ் லைன்லாம் ஸ்பான் ஆகுது, எல்லாம் எவால்வ் பண்ணிவிடுங்க. ஒரு கெங்கார் ட்ரேட் எவால்வ் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட ட்ரேட் எவால்வ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம நல்ல ஒரு அட்வான்டேஜில் இருக்கோம், நம்மகிட்ட ரெண்டு ஷீல்டு இருக்குது, கெங்காருமே ஃபுல் அது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஹெல்த்தில் இருக்குது. அவங்ககிட்ட ஆனால் ரெண்டு ஷீல்டுமே இல்லை, ஒரு போக்கிமானுமே ஃபெயிண்ட் ஆயிடுச்சு. ஃபெயிண்ட் ஆகல, ஜஸ்ட் மிஸ்ஸில் ஸ்விட்ச் பண்ணிட்டான். அப்பாட்டை அவ்வளோவா பண்ணாது. நான் என்ன நினச்சேன்னா நிறைய எனர்ஜி ஃபார்ம் பண்ணி இப்போ இந்த ஈபி கம்யூனிட்டியில் நிறைய பேர் எவால்வ் பண்ணதுனால அந்த எலிட் மூவாக வெப்போரி எனக்கு ஸ்கேல்டு இருக்குது. ஸ்கேல்டு வந்து ஒரு நல்ல ஹார்ட் ஹிட்டிங் மூவ், அது நிறைய டேமேஜ் பண்ணுவோம். ஆனாலுமே பரவாயில்ல, எவ்வளோ டேமேஜ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஷீல்டு போடாமல் இருந்தால் அது ஆக்சுவலாக அப்பாட்டையில் சார்மெலாம் ஓரளவு டேமேஜ் பண்ணுவோம். உனக்கு நெட்ஒர்க் எதுவும் ஆயிடுச்சு, அதான் அப்படியே லேக் ஆகி நின்றுட்டோம். நமக்கு அட்வான்டேஜ் தான்.
ரோஸ் வீனசார் ஷைனி வீனசார் அதுவும் உட்காந்து கிரைண்ட் பண்ணியிருக்கான். ஷேடபிள் நல்லா பாதிக்கிட்டு டேமேஜ் பண்ணும். வீனசார் ரொம்ப டேங்கி, நிறைய ஹெச்பி அதுக்கு. சார்மே அவ்வளோவா பண்ணாது, ஏன்னா அது பாய்சன் டைப்பாக. சார்ம் வந்து ஃபேரி டைப் அட்டாக், அதை ரெசிஸ்ட் பண்ணும். அடுத்து நான் கெங்காரே கொண்டு வந்து ஒரு ஷேடோ பஞ்ச் கிட்டே பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு அட்டாக் வந்துடும். ஸோ ஷீல்டு போட வேணாம் நினச்சிடுவேன். ஃப்ரெண்ட்ஸி பிளான்ட்டும் எலிட் மூவ், அது எப்படி கிடைக்கிது பார்த்தா. ஸ்லெஜ் பாம், ஸ்லெஜ் பாம்ங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான், ஏன்னா அதுக்கு அட்டாக் வர கொஞ்சம் டைம் ஆகுமா, அதுக்குள்ளே நம்ம கிராஸ் செக் பண்ணி வீனோசாரை டிஃபீட் பண்ணிடலாம். ரெண்டு அட்டாக் வச்சுருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன்னா ஒரு போக்கிமான் வந்து ஒரு அட்டாக்கு வீக்காக இருக்கும், இன்னொரு அட்டாக் நல்லா ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். இப்போயே இப்போ அதுக்கு வந்து லோ ஹெல்த்தாக வந்துடும். ஸோ அதனால தான் நான் கிராஸ் சாப் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், இல்லை ராக்ஸ்லி தான் யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ அதனால தான் கரெக்டாக தெரியல, கிராஸ் சாப் தான் பண்ணுறேன், ஏன்னா அதுக்கு ஹெல்த் கம்மி தான். ஸோ அதனால் ஈஸியாக எடுத்து தூக்கிடலாம். அதில் ஆல்மோஸ்ட் ரெட்டுக்கு வந்துருச்சு. 1 HP தான் பெஸ்ட்டு விக்டினே சொல்லலாம். அயனை நான் கூட நம்ம தோற்றுரும் வந்து பேட்டில் நினச்சப்ப தான் 1 HP-ல நம்ம சான் தப்பிச்சுது. ஸோ இப்போ கிராஸ் ஷாப் பண்ணி அதை ரிஃபீட் பண்ணிடலாம். என்ன மாதிரி விக்ட்ரி, நான் கூட தோற்றுருன் போது 1 HP-ல பார்த்தோன்னா டக்குன்னு அட்டாக தொட்டு வர வச்சு ஜெயிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் இன்னொரு பேட்டில் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு 5 பேட்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி 3 முடிச்சு வச்சுருந்ததுனால தான் இந்த இன்னைக்கு இப்போ ஆயிடுச்சு. நான் இப்போ மீதி 2 பேட்டிலையும் முடிச்சிடுறேன், நம்ம 5 பேட்டிலுமே தனியாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். வெர்லி கைட்டானோ, கெங்கார் ஸ்வாம்பர்ட், எது ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது, எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கலாம். ஷீல்டு யார் போடுறாங்க, ஸ்விட்ச் பண்ணுறாங்களா, வேறு என்ன அட்டாக் என்ன கொக்கிமானுக்கு இருக்குது, அதுக்கேற்றபடி தான். நான் கூட மட் ஷாட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு முறை ஷீல்டு போட வேணாம்னு தான் இருப்பேன். சாண்டூம்னு இருந்துச்சு, சாண்டூமா சர்ஃப் கம்மியாக தான் டேமேஜ் பண்ணுன்னு சர்ஃப் நிறைய பண்ணிட்டு. ஸோ அடுத்த மாதிரி நான் ஷீல்டு போடுவேன். அவனா ஷீல்டு போட மாட்டான், அவன் கொஞ்சம் நல்ல ஸ்கில்டு ட்ரெயினராக இருக்கான். ஷேடோ கொஞ்சமே ஓரளவு டேமேஜ் பண்ணும். சரி பரவாயில்ல, கெங்கார் போனால் பரவாயில்லன்னு விட்டுட்டேன், ஏன்னா நம்ம அடுத்து கார்டியோ வரைக்குமே கொஞ்சம் எனர்ஜி ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா சார்ட் வந்து அவ்வளோ வேகமாக எனர்ஜி ஃபார்ம் பண்ணாது, அதுவும் எனக்கு ஷேடோ பால் வச்சிருக்கேன்னா. ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பொக்கிமானுக்கே கொஞ்சம் நேரம் ஸ்விட்ச் பண்ணி நம்ம எனர்ஜி ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், அடுத்த பொக்கிமானுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சர்ஃப் ஷீட் போட வேணாம்னு நினச்சிருவேன், ஏன்னா சர்ஃப் கம்மியாக தான் பண்ணும். கார்டியோ வரைமே ஓரளவு டேங்கியாக தான் இருக்கும். சில்வியான் நல்ல வேறு லெவல் போக்கிமான். நான் வந்து சில்வியான் எவால்வ் பண்ணுறதை பற்றி கடைசியில் சொல்கிறேன். கார்டியோ வைரஸ் டிஃபீட் பண்ணிவிடும். ஸோ நெக்ஸ்ட்டு மெச்சாம் பண்ணுறது தான் இருக்குது, கன்ஃபார்ம் விட்டு லூஸ் தான் அந்த பேட்டில். ஆனால் சில்வியான்லாம் ரொம்ப ஓபியாக இருக்குது. சில்வியானுக்கு வந்து கெங்கார் தான் கவுண்டரு, ஆனால் கெங்கார் வந்து எனக்கு முதலே ஃபெயிண்ட் ஆயிடுச்சு ஸ்வாம்பட் கூட, அதனால் பிரச்சனை. அவமே நல்லா கரெக்டாக ஷீல்டு போடாமலே இருந்துட்டான். ஸோ கடைசியாக ஒரு லூஸ், அவ்வளோதான். இன்றைக்குள்ளே 5 பேட்டில்ஸ் ஓவர். நன்மை ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன், நான் 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி அப்லோட் பண்ணுறேன். பிஜி அட்னா அப்புறமா சில்வியான் வந்து ஏன் யூஸ் பண்ணலங்கிறத பற்றியும் சொல்கிறேன். முதல்ல இந்த சில்வியானை கேட்ச் பண்ணிக்கலாம், பிஜி அட் கேட்ச் பண்ணிக்கலாம். காட்சா பிஜி அட்டோ ஸ்கா. நான் வந்து ஆக்சுவலாக ஈவி வந்து நல்ல சிபிக்கு எவால்வ் பண்ணலாம் தான் இருந்தேன் ஃபஸ்ட். ஆனால் நான் வந்து சில்வியன் வந்த உடனே ரிலீஸ் ஆன உடனே அந்த ஹைப்பில் ஒரு ஈவியை வந்து கிரான்னு பேர் வச்சு எவால்வ் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு இது இருக்குது, நேம் ட்ரிக் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். நான் வந்து இந்த வீடியோ முடிஞ்சனே கடைசியில் அந்த சார்ட் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் எவால்வ் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த ஈவி வந்து சில்வியான நார்மலாக எவால்வ் பண்ணுறதுக்கு 70 ஹார்ட்ஸ் ஏர்ன் பண்ணும். படியை ஈவி படியாக வச்சு இந்த ஈவி கம்யூனிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது 779 எனக்கு ஒரு ஈவி கிடச்சிது. அது படியாக வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட்ஸ் ஏற்றிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்குள்ளே ஹார்ட்ஸ் இன்றைக்குள்ள இன்னும் என் படிக்கு எதுவும் ஹார்ட்ஸ் வாங்கலை. ஸோ அதுக்கு ப்ளே பண்ணலான்னு பார்த்தா
நான் கூட வந்துடும் நினச்சேன், கடைசி வரைக்கும் அந்த ஏஆர் சில வாட்டி ஆக்சஸே ஆகாது, ஏனே தெரியாது. பாரு நானும் பிடிச்சி பிடிச்சி பார்க்குறேன், கடைசி வரைக்கும் அந்த ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒரு எல்லோ கலரில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போக்கிமான் வரும். இது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், கடைசி வரைக்கும் வரல. ஆனால் ஆங்கிள் ஆங்கிளாக வச்சு பாருங்க, வச்சு பார்க்குறேன், வெளியே இழுத்து இழுத்து வச்சு பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. அதனால் சரி ஓகே போயிட்டு குவிக் ட்ரீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நல்ல ஓப்பன் ஸ்பாட் மாதிரி இல்லை, நீங்கள் இதை ஏஆர் யூஸ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் குவிக் ட்ரீட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது ப்ளே பண்ணுறது அதெல்லாம் பண்ண முடியாது, வெறும் ஒரு ஹார்ட் மட்டும் வாங்கிக்கலாம். இதோ கீழே ஏதோ குவிக் ட்ரீட் ஆப்ஷன் இருந்துச்சுல, அதை கிளிக் பண்ணி ஷைனி இவி பார்க்க சூப்பராக இருக்குல்ல. ஆனால் ஷைனி சில்வியான் பார்க்க செம்மையாக இருக்குது. என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான் அவங்களோட, அவனோட போக்கிமான் என்னென்னா ஒரு நாள் காட்டுறேன், கட் பண்ணி. அவள் தான் படி ஹஸ் ஜாயின் யுவர் அட்வென்ச்சர்.